ஆஸ்பர் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ், குர்ஆன் சுன்னாவை கற்பதற்கான நவீன கற்றல் முறை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன் வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல் குர்ஆனுடைய அடுத்த ஒரு அத்தியாயத்தினுடைய விரிவுரை தஃப்ஸீர் இப்பொழுது இன்ஷாஅல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அத்தியாயம் எண் 97, சூரத்துல் கத்ர், மக்காவில் இறக்கி அருளப்பட்ட அத்தியாயம், சூரத்துன் மக்கியத்துன் சூரத்துல் கத்ர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم كل امر سلام هي حتى ما طلع الفجر. ஐந்து வசனங்களை கொண்ட அற்புதமான ஒரு அத்தியாயம் லைலத்துல் கத்ர் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்கி அதில் சில விளக்கங்களை, அல்ஹம்துலில்லாஹ், சில செய்திகளை நமக்கு தருகிறான். இதை பற்றியான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். முதல் வசனம், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இன்னா என்பதை சூரா கௌசலில் நாம் இதன் ஆரம்பத்துடன் துவக்கமாக பார்த்தோம். நிச்சயமாக நாம், வெரிலி வி, நிச்சயமாக நாம், இன்ன என்றால் நிச்சயமாக, இன்னா நிச்சயமாக நாம், அன்சல் அன்சல யுன்சிலு என்றால் இறக்குதல், சென்டிங் டவுன், இறக்குதல், கீழே இறக்குதல் என்பதற்கு சொல்லப்படும். நுசூல் என்பது இறக்கி அருளப்பட்ட வேதத்துக்கு சொல்லப்படுகிறது. தன்சீல் என்று குர்ஆனுக்கு சொல்லப்படுகிறது, இறக்கி அருளப்பட்ட வேதம் என்ற பொருள் பட. இன்னா நிச்சயமாக நாம், அன்சல் நா இறக்கினோம், ஹூ இதனை என்று சொன்னால் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், ஃபி லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்ற செய்தியோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை தூங்குவதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்கிறோம். ஆக லைலத்துல் கத்ர் இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கி அருளினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் முதல் வசனத்தில் குறிப்பிடுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட தஃப்ஸீர், நாம் இப்னு கஸீர் போன்ற ஹதீஸ் தஃப்ஸீர் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி, இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் இதை இறக்கி அருளினோம் என்று அல்லாஹ் கூறுகிறானே. லைலத்துல் கத்ர் இரவில் முழுவதுமாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதா அல்லது எவ்வளவு இறக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அதற்கான விளக்கத்தை அழகாக நாம் பார்க்க முடியும். அன்சல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி அருளினான், ஜும்லத்தன் வாஹிதத்தன் மின் லௌஹில் மஹ்ஃபூஸ், லௌஹில் மஹ்ஃபூஸிலிருந்து, அந்த பாதுகாக்கப்பட்ட ஏடு, அதில் தான் அனைத்தும் இருக்கிறது, அதிலிருந்து ஒரே அடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் இரவிலேயே இந்த ஒட்டுமொத்த குர்ஆனையும் லௌஹில் மஹ்ஃபூஸிலிருந்து இலா பைத்துல் இஸ்ஸா மின் சமாய் துன்யா, வானத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நம் பூமியிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த வானம், இந்த வானத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் மஹ்ஃபூஸிலிருந்து, லௌஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து இந்த வானத்திற்கு ஒரேடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் இரவிலே ஒரே நேரத்தில் இறக்கிவிட்டான். அதற்கு பிறகு சும்ம நஸல, பிறகு அந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, முஃபஸ்ஸலன், அதாவது தனித்தனியாக தேவைக்கேற்ப, பிஹஸ்பில் வகாய் ஃபி ஸலாஸின் வ இஷ்ரீன சனத்தன், 23 ஆண்டுகளாக தேவைக்கேற்ப, சன்னம் சன்னமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, தேவைக்கேற்றவாறு 23 ஆண்டுகளில் அது இறக்கி அருளப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமான முறையில் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆக லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு சொன்னால், அப்போ குர்ஆன் என்பது எல்லா மாதத்துலேயும் தானே ரசூலுல்லாஹ் இறங்கியது, மக்காவில் இறங்கியது, மதினாவில் இறங்கியது, துலாஜி மாதத்தில் இறங்கியது, முஹர்ரம் மாதத்தில் இறங்கியது, ரஜப் மாதத்தில் இறங்கியது, அப்போ எப்படி லைலத்துல் கத்ர் இரவில் தான் அல்லாஹ் தஆலா இறக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னு அதுக்கான விளக்கம் என்ன, இப்னு அப்பாஸ் அவர்கள் வாயிலாகவே நமக்கு பதில் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த ஒட்டுமொத்த குர்ஆனும் லௌஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து வானத்திற்கு இறக்கி அருளப்பட்டது லைலத்துல் கத்ர் இரவில். அதற்கு பிறகு எல்லா மாதத்திலும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கேற்ப அது 23 ஆண்டுகளாக இறக்கப்பட்டது அப்படிங்கிற விடையை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். வமா அதராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் தஆலா கேட்குறான் ஒரு மகத்துவமான விஷயத்தை, அல்லது ரொம்ப ஒரு சீரியஸான முக்கியமான சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அதை பற்றி ரெண்டாவது கேள்வி எழுப்பி சொல்லுவான். அதாவது சூரா வயலுள்ளி குழியில் பார்த்தோம்ல, கல்லல இம்பதன் ஃபில் ஹுத்தமா, அந்த பேராசை பிடித்தவர்கள் ஹுத்தமாவில் எரியப்படுவார்கள்
ஒமா அதுராக்கம் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் நபியே என்னவென்று உமக்கு அறிவித்தது என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு ஹுத்தமாவுடைய சீரியஸ்னஸ் ஏற்படுத்தி அல்லாஹ்வுல கேள்வி கேட்டதை போன்று லைலத்துல் கதிர் என்பதும் ஒரு முக்கிய மகத்துவமானது. லைலத்துல் கதிர், கதிர் என்றாலே மகத்துவமிக்க கண்ணியமிக்க என்று பொருள். கதிர் அதாவது கதிர் செய்ய வேண்டும் என்றும் சொல்லுவாங்க, அதாவது கண்ணியம் செய்ய வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அவங்க கதிரே செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணியப்படுத்தவே இல்லை. வமா கதருல்லாஹ ஹக்க கதரி, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டுமோ எவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அந்த கண்ணியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை பற்றி குறிப்பிட்டு சொல்வதை நம் திருமறையில் பார்க்க முடியும். அதனால கதிர் என்றாலும் மகத்துவம் மிக்க, குளோரிஃபைடு, சிறப்பு மிக்க, அதே போன்று கண்ணியமிக்க என்ற பொருள் கொண்டது. லைலா என்றால் இரவு, அப்ப கண்ணியமிக்க இரவு. அந்த இரவில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதின் காரணத்தினால் அந்த இரவு கண்ணியம் பெற்றிருக்கிறது என்றுதான் பொருள். அதற்கு முன்பாக அந்த இரவுக்கு என்பது தனிப்பட்ட சிறப்போ தனி சிறப்போ தனி கண்ணியமோ இல்லை, இறக்கி அருளப்பட்டதின் காரணத்தினால் அந்த இரவே கண்ணியமிக்க இரவாக ஆனது என்பதுதான் இதன் பொருள். உமா அதுராக்கு நபி, உமக்கு அறிவித்தது எது? மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் உமக்கு என்னவென்று உமக்கு அறிவித்தது எது, அதன் சிறப்பை பற்றி உமக்கு அறிவித்தது எது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நபியே லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? அதன் மகத்துவம், அதன் சிறப்பு என்னவென்று உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கேள்வி எழுப்பி அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதனுடைய சிறப்பை சொல்கிறான். லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் என்பது ஹைருன், சிறந்தது, அது மகத்துவமிக்கது, அது சிறந்த மேலானது. மின் அல்ஃபி ஷஹ்ரின், ஆயிரம் மாதங்களை விடவும் அது மேலானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறான். ஒரு ஒரு பொருள் வாங்கி வச்சு அதை நம்ம கொடுக்கும் போது கையில் கொடுத்துட்டு கேட்போம், இது எவ்வளோ தெரியுமா, இது எங்கே வாங்கினது தெரியுமா, இது இதனுடைய ஃபீச்சர்ஸ் தெரியுமா என்று நம்ம கேட்குற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா லைலத்துல் கத்ர் இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், லைலத்துல் கத்ர் இறைவென்றால் நபி என்னவென்று உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டு அந்த லைலத்துல் கத்ரோட சிறப்பை சொல்ல நம்ம வந்து பெருமையாக பெருமிதமாக ஒரு ஒரு ப்ராடக்டை பற்றி ஒரு நபர் பேசும் பொழுது எவ்வளோ ஒரு பெருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை எடுத்து சொல்கிறான். அல் ஹைர், அது மேலானது சிறந்தது, ஹைரும் மின் அல் ஃபிஷர், ஆயிரம் மாதங்களை விட இந்த ஒரு இரவு என்பதே சிறந்தது, ஆயிரம் மாதத்தை விடவும் சிறந்தது. சமம் என்று மட்டும் சொல்ல முடியாது, ஆயிரம் மாதத்திற்கு சமம் என்று சிலர் நினைத்துக் கொள்வார்கள், சமம் அல்ல, அதை விட சிறந்தது, அதற்கும் மேலானது. இதற்கு பல விளக்கங்கள் விரிவுரைகள் தஃப்ஸீரிலே சொல்லப்பட்டதை நான் பார்க்க முடியும். இப்னு கஸீர், தஃப்ஸீர் தபரி போன்ற ஆதாரபூர்வமான ஆத்தென்டிக்கான தஃப்ஸீர் சோர்சஸில் நம்ம பார்க்கும் பொழுது சில ரிவாயத்துகள் இது விஷயத்திலே குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக சில செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது கானஃபி பனி இஸ்ராயில் ரஜுலுன், பனு இஸ்ரவேலர்களில் சார்ந்த பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு நபர் இருந்தார், ஒரு நல்ல நபர் இருந்தார். கான யக்ூமுல் லைல் ஹத்தா யுஸ்பிஹ், காலை விடியும் வரை இரவில் நின்று வணங்குவார். சும்ம யுஜாஹிதுல் அதுவ பின் நஹார், பகலிலே அவர் ஜிஹாத் செய்வார், எதிரிகளை எதிரிகளோடு அவர் போராடி கொண்டிருப்பார், ஜிஹாத் செய்வார், இரவில் நின்று வணங்குவார், பகலில் அல்லாவின் பாதையில் போராடுவார், போரிடுவார். ஹச்சா யும்சி, மாலை அடையும் வரை அவர் போரில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். இவ்வாறு அவர் ஆயிரம் மாதங்கள் செய்தார். ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 83 வருஷம் 4 மாதங்கள், அதை கால்குலேட் பண்ணால் 83 வருஷம் 4 மாதங்கள், அது நம்ம ரவுண்டாக 83 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், 83.5 வருஷம்னு சொல்லணும், முழுமையாக சொல்கிறதா இருந்தால் 83 வருஷம், அதான் 1000 மாதங்கள். இவ்வாறு அவர் 1000 மாதங்கள் செய்தார். ஃபன்சல் அல்லாஹு ஹாதியில் ஆயா, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இந்த ஆயத்தை இறக்கினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. கியாமு தில்க லைலா ஹைரும் மின் அமிலி தாலிக ரஜுல், இதன் பொருள் என்ன? இமாம் தபரி ரஹிமஹுல்லா இந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க. இமாம் தபரி ரஹிமஹுல்லா இப்னு ஜரீர் தபரி அவர்கள் அந்த தஃப்ஸீர பதிவு செஞ்சதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எடுத்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த நபர் 1000 மாதங்கள் இரவிலே நின்று வணங்கி 1000 மாதங்கள் பகலிலே அவர் போரிட்டாரே, அதை விடவும் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குபவருடைய சிறப்பு நன்மை அதிகம் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது போன்று சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா, முஜாஹித் ரஹிமஹுல்லா அவரிடமிருந்து ஒரு கருத்தை அறிவிக்கிறார்கள். தாபியன்களிலே தஃப்ஸீர், அதாவது சஹாபாக்களே தஃப்ஸீர் கொடுப்பதில் முதன்மையானவர்களாக நாம் பார்க்கக்கூடியவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று தாபியன்களிலே சொல்வதாக இருந்தால் கதாதா, அதே போன்று முஜாஹித் ரஹிமஹுல்லா எல்லாம், இவர்கள் எல்லாம் சஹாபாக்களிடமிருந்து தஃப்ஸீரை கற்றவர்கள். ஆக இவர்களுடைய தஃப்ஸீர் குறிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது கருதப்படும். அந்த அடிப்படையில் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தினுடைய பின்னணியில் சொல்லும் பொழுது, விளக்கத்தை சொல்லும் பொழுது, லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல் ஃபிஷர் என்று சொன்னால், அதாவது லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால், கால அவர்கள் குறிப்பிட்டார்கள், அமலுஹா
வசியாமுஹா வகியாமுஹா ஹைரும் மின் அல்ஃபிஷார். இந்த இரவில், இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று அமல் செய்வது, அது அமல் குர்ஆன் ஓதுவதாக, திக்ர் செய்வதாக, துவா செய்வது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமலில் ஈடுபடுவது, அந்த அந்த நாளில் நோன்பு நோற்றிடுவது, அந்த இரவில குறிப்பாக அந்த லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குவது என்பது ஹைரும் மின் அல்ஃபிஷார், ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. இதே போன்று இப்னு கஸீர்ல இன்னொரு சம்பவத்தையும் குறிப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஆபிதுகளை, இபாதை செய்தவர்களை பற்றி, அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஜக்கரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவங்களை இபாதத்துக்கு பேர் போனவங்க, அல்லாவின் நினைவு கூறுவதிலும் அல்லாவை வணங்குவதிலும், யூஷா பின் நூன் போன்றவர்கள் பற்றியான செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அவர்கள் எல்லாம் பல ஆண்டுகள், 80 வருடத்திற்கு மேலே அவர்கள் எல்லாம் இபாதத் தொடர்ச்சியாக இபாதை செய்திருக்கிறார்கள், 1000 மாதங்களுக்கு மேல் அவர்கள் இபாதை செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆயுட்காலம் எல்லாம் அதிகமாக வழங்கப்பட்டது, வாழ்நாள் முழுக்க அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இன்னொரு நபரை பற்றி பனிசரவலர்கள் இருந்தவர், அவர் 83 ஆண்டுகள் அவர் இடைவிடாது அல்லாவே அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார், அதாவது இபாதை செய்து கொண்டிருந்தார், அல்லாஹ்வுக்கு அவர் எந்த மாறும் செய்யவில்லை. இது போன்ற விஷயத்தை எல்லாம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி இருக்க முடியுமா, நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு தோரணையில சஹாபாக்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களா, இந்த செய்திகளை, இந்த வரலாறை கேட்டு இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களா என்று சொல்லி, லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபிஷர் என்ற அந்த வசனத்தோடு அவர்கள் இறங்கினார்கள். இந்த உம்மத்தில் இருப்பவர்கள் லைலத்துல் கத்ர் இரவிலே அவர்கள் நின்று வணங்கினால், அதில் இபாதத் செய்தால், 1000 ஆண்டுகள் இபாதை செய்ததை விடவும், 1000 ஆண்டுகள் அல்ல, 1000 மாதங்கள், அதாவது 83 ஆண்டுகள் இபாதை செய்ததை விடவும் அது சிறப்பானதாக கருதப்படும் என்று அந்த செய்தியோடு வந்தார்கள் என்பது இப்னு கஸீர் போன்ற ஆதாரபூர்வமான தஃப்ஸீர் கிதாபுகளிலும் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இதனுடைய சுருக்கம் என்ன என்று சொன்னால், லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவது, அல்லாஹ்வை இபாதை செய்வது, 1000 மாதங்கள் இபாதை செய்வதை விடவும் சிறப்பானதாக அந்த நன்மையை அது பெற்றுத்தருகிறது என்பதை அநேக அறிஞர்கள் இந்த கருத்தை இதனுடைய விரிவுரையாக குறிப்பிடுவதை, பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா தர்றான். நமது உம்மத்துக்கான ஆயுட்காலம் என்பது குறைவானதாக இருக்கிறது, 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது. ஆக முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் 1000 வருடங்கள், 500 ஆண்டுகள், 800 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் அதிகமான இபாதை செய்தார்கள். ஆக அந்த சிறப்பை குறுகிய காலத்திலேயே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் பொருட்டில் அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய ஒரு கிருபை, ஒரு அருள் லைலத்துல் கத்ர் இரவை தந்திருக்கிறான். ஆக வருடம் வருடம் ரமதானில் வரக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவதன் காரணத்தினால், அல்லாஹ்வை இபாதை செய்வதன் காரணத்தினால், 1000 மாதங்களுக்கு மேல் இபாதை செய்த நன்மையை ஒரு அடியார் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இதனுடைய விளக்கமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது எந்த இரவு என்பதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள், அது என்ன இரவு என்பதை பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் வந்தேன், ஆனால் எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அதனால் அது எந்த குறிப்பாக எந்த இரவு என்பதை நான் இப்பொழுது துல்லியமாக அறியவில்லை, நான் மறந்துவிட்டேன், ஆனால் நிச்சயமாக அது ரமதானுடைய 10 ஒற்றைப்படை நாட்களிலே அது இருக்கிறது, அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அந்த 21வது ஒற்றைப்படை இரவிலும், 21, 23, 25, 27, 29 ஐந்து நாட்களிலும் விடாமுயற்சியாக நாம் இருந்து அல்லாவை வழிபட்டு, அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு, நின்று வணங்கி, அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து, அந்த நாளை நாம் பயன்படுத்தியவர்களாக, இபாதத்தில் கழித்தவர்களாக நாம் அந்த 5 நாளிலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் குறிப்பிட்டார்கள். ஆக அறிஞர் பெருமக்கள் இன்னும் அதை பற்றி தெளிவாக குறிப்பிடும் பொழுது, அந்த 5 நாட்கள் என்று மட்டும் இல்லாமல் 10 நாள் முழுக்க நாம் இபாதத்தில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவை நிச்சயமாக அது பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஆக யார் 10 நாளில் இபாதத் செய்தாரோ, குறிப்பாக இரவில் இபாதத் செய்தாரோ, அல்லது குறைந்தபட்சம் அந்த ஒற்றைப்படை இரவுகளில் இபாதத் செய்தாரோ, நிச்சயமாக அவர் இன்ஷால்லா லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தவராக ஆவார். அவர் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தவராக ஆகிவிட்டார் என்று சொன்னால், 83 வருடங்கள் இபாதத் செய்தனுடைய நன்மையை ஒரு நாள் இபாதத்திலேயே அவர் இன்ஷால்லா அல்லாவின் அருளை கொண்டு அவர் பெற்று விட்டார் என்பதை அறிஞர் பெருமக்கள் முஃபஸ்ஸிரீன் அந்த வசனத்தின் பின்னணியில் குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக 3வது வசனம், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ரி என்பது ஹைர் மேலானது, மின் எதை காட்டிலும், அல்ஃபி ஷஹரின், அல்ஃப் என்றால் 1000, ஷஹர் என்றால் மாதம், 1000 மாதங்களை விடவும், 1000 மாதங்களை காட்டிலும் இது மேலானது, சிறந்தது, அல்லாவிடத்தில் மகத்துவத்தால், அடியார்களிடத்திலே நன்மையால் அது மேலானது என்று பொருள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி, தனஸ்ஸலுல் மலாஇகா, தனஸ்ஸலுல் மலாஇகா, அன்ஸல யுன்ஸில் என்றால் இறக்கினான்,
தனஸ்ஸலே தனஸ்ஸலு என்று சொன்னால் இறங்குதல், அதாவது கூட்டம் கூட்டமாக இறங்குதல். தனஸ்ஸலுல் மலாயிகத்து மாணவர்கள் இறங்குகிறார்கள். வர் ரூஹ், ரூஹ் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் என்ற பெயரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறையிலே அவர்களை பயன்படுத்தி ரூஹுல் குதுஸ் என்றும் சொல்லியிருக்கிறான், பரிசுத்தமான ஆன்மா, பரிசுத்த ஆன்மா என்று. இந்த இடத்துல ஒரு ரூஹ் என்று, ரூஹ் என்றால் ஆன்மா என்று பொருள். இந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரூஹ் என்று குறிப்பிடுகிறான் என்பதே அனைத்து முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக் என்றால் வானவர், மலாயிகா என்றால் வானவர்கள், வானவர்கள் இறங்குகிறார்கள். ஒரு ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமையில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையில் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஏனைய வானவர்களும் அணியணியாக இறங்குகிறார்கள். ஃபீஹா இந்நாளிலே, அந்த இரவிலே, இதில் ரப்பிகம் அல்லாஹினுடைய அனுமதியை கொண்டு, அதாவது அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு என்றும் சொல்லப்படும். இது என்றால் கட்டளை, அனுமதி. அல்லாஹுடைய கட்டளைகளை கொண்டு அவர்கள் இறங்குகிறார்கள். மீன் குல்லி அம்பர், அனைத்து காரியங்களில் இருந்தும், அனைத்து காரியத்தை பற்றி, அம்பர் என்றால் காரியம் விஷயம், மீன் குல், குல் என்றால் அனைத்து, மீன் அப்பல் இருந்து அனைத்து காரியம் குறித்து அல்லாஹுடைய கட்டளை விஷயம் என்ன இருக்கிறதோ அதை அனைத்தையும் பெற்றவர்களாக, தாங்கியவர்களாக வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறங்குகிறார்கள். இது என்ன மீன் குல்லி அம்பர், அனைத்து காரியங்கள் என்ன, அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த இறைவிலே மாணவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பது பற்றியான விவரத்தை பார்க்கும் பொழுது, கத்தாத ரஹிமுல்லா, நான் சொன்ன தாபீன்கள்ல இமாம் முஜாஹித், இமாம் கத்தாத ரஹிமுல்லா இவர்கள் இருவரும் மிக சிறந்த ஆதரவுபூர்வமான அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட முஃபஸ்ஸிர்கள். இவர்களுடைய விரிவுரை முதன்மைப்படுத்தப்படக்கூடிய, பட வேண்டிய விரிவுரை. கத்தாத ரஹிமுல்லா போன்றவர்கள் இன்னும் அவர்கள் அல்லாஹர் குறிப்பிடக்கூடிய செய்தி என்ன, மின்குல்லி அம்ர், அனைத்து காரியமும் இந்த இறைவிலே, அனைத்து காரியங்களையும் இந்த இரவிலே மாணவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், துக்குதா ஃபீஹல் உமூர், இந்த இரவில்தான் அனைத்து காரியங்களும் முடிவு செய்யப்படுகிறது. எது எது, துக்கதுருல் அஜால் வல் அர்சாக், இந்த ஒவ்வொரு நபருக்கும் அந்த வருடத்தில் என்னென்ன நடக்க இருக்கிறது, அவர் பெற இருக்கக்கூடிய நலவுகள், தீய விஷயங்கள், அவர் அடைய இருக்கக்கூடிய பாக்கியங்கள், துர்பாக்கியங்கள், அவருக்கு எவ்வளோ ரிஸ்க்கு இந்த வருஷம், அவருக்கு எவ்வளோ ரிஸ்க்கு இந்த வருஷம், அவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நோய் ஏற்படுவாரா அல்லது நோய்வார்பட்டவர்கள் குணமடைவார்களா, திருமணம், குழந்தை பாக்கியம், ஹஜ்ஜுடைய பாக்கியம், உம்ராவுடைய பாக்கியம் போன்ற எல்லா விஷயங்களும் லைலத்துல் கத்ர் இரவிலே தீர்மானிக்கப்படுகிறது. அதோடு அவர்கள் வருகிறார்கள். இதைத்தான் வேறொரு வசனத்தில், சூரா துஹானுடைய வேறொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது, ஃபீஹா யுஃப்ரகு குல்ல, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த நாளிலே அனைத்து காரியங்களும் அதாவது பிரிக்கப்படுகிறது, பிரித்து வகுக்கப்படுகிறது, அது தீர்மானிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆக அந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் அந்த ஓராண்டுக்கான, ஒவ்வொரு ஆண்டும் லைலத்துல் கத்ர் இரவு வருதுல, அந்த ஒவ்வொரு ஆண்டும் லைலத்துல் கத்ர் இரவு வரும் பொழுது அந்த ஒரு ஆண்டுக்கு இந்த அடியாருக்கு என்னென்ன ரிஸ்க்கு, என்னென்ன நலவு, நல்லது கெட்டது நம்ம சொல்ற மாதிரி, நலவு தீயது, அவருக்கு வர வேண்டிய எல்லா விதமான ரிஸ்க்கு குறித்த விஷயமும் அந்த நாளிலே அது அந்த கட்டளையோடு அவர்கள் வருகிறார்கள். அது அவருக்கு புகுத்தப்படுகிறது. அந்த லைலத்துல் கத்ரில் அவர் பெற்ற அந்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில், அந்த அளவுகோலின் அடிப்படையில் அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை அது செயல்படக்கூடியதாக இருக்கும். ஆக அதை சிறப்பான முறையில் நாம் பயன்படுத்தும் பொழுது, அல்லாஹ்வுடைய அருளோடு அதை பயன்படுத்தும் பொழுது, அல்லாஹ் நமக்காக தீர்மானித்தது, விதித்தது என்பது சிறந்ததாக இருக்கும் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கடைசி வசனம், சலாமுன், சலாம் என்று சொன்னால் சாந்தம், அமைதி, அமைதி நிலவக்கூடியதாக, சாந்தம் நிலவக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம், அதாவது இந்த இரவு சாந்தம் நிறைந்ததாக இருக்கும். எதுவரை, ஹிய என்றால் இந்த இரவு, லைலா என்பது பின்பாலில் சொல்லப்பட்டதால் சலாமுனி ஹிய, இந்த லைலா, இந்த லைலத்துன், இந்த இரவு என்பது சாந்தம் நிறைந்ததாக, அமைதி நிலவக்கூடியதாக இருக்கும். எதுவரை, ஹத்தா, ஹத்தா என்றால் எதுவரை எனில், அப் டு, எதுவரை எனில், மத்லுல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை, மறுநாள் ஃபஜ்ர் உதயமாகும் வரை. உதாரணத்துக்கு 21வது நாள் லைலத்துல் கத்ர் இரவு என்று நாம் வைத்துக்கொண்டால் 22வது ஃபஜ்ர் உதயமாகும் வரை, ஆனால் அது 21, 23, 25, 27, 29 எந்த நாளாகவும் இருக்கலாம். சில அறிவுகளில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாகவோ, அல்லது சில சஹாபாக்கள் குறிப்பிட்டதாகவோ, அது 23வது நாளாக இருக்கலாம், 27வது நாளாக இருக்கலாம் என்றெல்லாம் அறிவிப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் எதுவுமே ஊர்ஜிதமாக விமர்சனத்துக்கு இடமில்லாத ரிவாயத்துகளாக அது இல்லை. அதெல்லாம் பலகீனமான ரிவாயத் என்றும், அல்லது அது கருத்து வேறுபாடுக்கு உட்பட்ட ரிவாயத் என்பதாகத்தான் அறிஞர் பெருமக்களால் குறிப்பிடப்பட்டிருப்பதன் காரணத்தினால் எந்த ஒரு ஹதீஸையுமே, எந்த ஒரு செய்தியுமே ஊர்ஜிதமான அறிவிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நாள் தான்
லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் சில சஹாபாக்களுடைய கூட்டின் அடிப்படையில் 27வது நாள் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அதனால் 21, 23, 25, 27, 29 அனைத்துமே சரிசமமாகவே அந்த நாட்களை நாம் கருத்தில் கொண்டு இபாதத் செய்ய வேண்டும் என்பதுதான் பொருள். யாகாது எந்த இரவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சலாமுன் ஹிய, அந்த இரவு அது அமைதி நிலவக்கூடியதாக இருக்கும், அது சாந்தமானதாக இருக்கும். அடு மறுநாள் ஃபஜர் உதயமாகும் வரை இது சாந்தம் நிறைந்ததாக இருக்கும் என்பதன் பிரதான பொருளை பற்றி முஃபஸ்ஸிர்கள் சொல்லும் பொழுது, அந்த நாள் ஹாலிவுத்து மின ஷர்ரி வல் அதா, தீங்கு நடைபெறுவதை விட்டும் அதே போன்று இடையூறுகள் ஏற்படுவது விட்டும் ஒரு அடியாருக்கு தீங்கு ஷைத்தான் தரப்பிலிருந்து தீங்கும் வஸ்வசா தீய எண்ணங்கள் தீய ஆசைகள் தீய உணர்வுகள் ஏற்படுவது விட்டும் அந்த இரவு ஒரு அடியாரை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நன்மையான காரியங்கள் நலவான விஷயங்கள் எல்லாம் அந்த இரவிலே அதிகமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அதாவை விட்டும் சலாமத். சலாமத் என்பது என்ன ஒரு பொருள் அப்படின்னா பாதுகாப்பு என்ற பொருளும் இருக்கு. சலாமத்தா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், நல்லா பாதுகாப்பா இருக்கீங்களான்னு அர்த்தம். அது அரபி மொழியில் இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு பொருள் தான். அமைதி என்பதும் அதன் பொருள், பாதுகாப்பு என்பதும் ஒரு பொருள். இதற்கு சில முஃபஸ்ஸிர்கள் அற்புதமான விளக்கம் சொல்றாங்க. சலாமுன் ஹியத்தா மத்தலில் ஃபஜ்ர் என்றால், இந்த இரவில் ஃபஜ்ர் வரை செய்யப்படக்கூடிய அமல் இருக்கிறதே, இபாதத் இருக்கிறதே, அது சலாமத்தாக ஒரு அடியாருக்கு அமையும். எதை விட்டும், மினல் அதாப், அதாபை விட்டும் ஒரு அடியாருக்கு சலாமத்தாக இந்த இரவு என்பது அமையும் என்ற ஒரு அற்புதமான கருத்தும் இதன் விஷயத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்க முடிகிறதாக. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இரவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை ஆக்கியிருக்கிறான். ஆக குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதின் காரணத்தினால் இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம், அந்த மாதம் முழுக்க சிறப்புப்படுத்த நாம் நோன்பு வைக்கிறோம். குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இரவின் காரணத்தினால் அந்த இரவு சிறப்புக்குரிய 20,000 மாதங்களை விட சிறப்பான இரவாக அதாகிவிட்டது. குர்ஆன் இறக்கப்பட்ட சமுதாயம், நாம் சிறப்புக்குரிய சமுதாயமாக இருக்கிறோம், அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட நபி, அவர்கள் நபிமார்களே சிறந்த நபியாக இருக்கிறார்கள், அதையும் நாம் மறந்துவிடக்கூடாதாக. குர்ஆனை தாங்கிய அனைத்து விஷயமும் அது சிறப்பு பெற்றுவிட்டது, அது மகத்துவம் பெற்றுவிட்டது. அந்த குரானோடு அதிக தொடர்பை நாம் எந்தளவு வைத்திருக்கிறோம், அந்த குரானை ஓதுவதற்காக, மரணம் செய்வதற்காக, அந்த குரானை புரிந்து கொள்வதற்காக, குரானோட செய்தி மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நாம் எவ்வளவு முனைந்திருக்கிறோம், விரைந்திருக்கிறோம், முயற்சி செய்திருக்கிறோம், நேரம் செலவிடுகிறோம் என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அதற்காக குரானை சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம், ஓத கற்காதவர்கள் அதை ஓதுவதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும், சரியான உச்சரிப்புப்படி ஓதுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், அதை ஓத தெரிந்தவர்கள் அதிக ஓதுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும், அதை மரணம் செய்யக்கூடிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும், அதை புரிவதற்கான அடுத்த கட்ட நிலைக்கு நல்லா நாம் செல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கான வாய்ப்பை நல்லா தந்தல் புரிவானாக. இறுதியாக இந்த அத்தியாயத்திலிருந்து இரண்டு அமல்களை நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக லைலத்துல் கத்ர் இறைவனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் இவ்வளவு வலியுறுத்தி குறிப்பிட்டிருப்பதன் காரணத்தினால், லைலத்துல் கத்ர் இறைவை அடைவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முயற்சி, இறுதி 10 நாளில் அவர்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். அதாவது முதலாவது முதல் 10 இருந்தார்கள், நீங்கள் தேடுவது அடுத்த 10 பிந்தி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. பிறகு அடுத்த 10 இருந்தார்கள், இல்லை நீங்கள் தேடக்கூடியது பிந்தி இருக்கிறது என்று சொல்லப்படும் போது இறுதி 10 இருந்தார்கள். பிறகுதான் அந்த இறுதி 10 ஒற்றைப்படை இரவில் தான் நிச்சயமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக லைலத்துல் கத்ரை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கிலும், அதிகமான நன்மையை அல்லாஹ்விடத்தில் நாம் பெற வேண்டும் என்ற நோக்கில் இத்திகாஃப் இருப்பது என்பது சிறந்தது. இறுதி 10 இருப்பது மிக மிக சிறந்தது. அல்லது குறைந்தபட்சம் ஒற்றைப்படை இரவுகளிலேயோ 1 நாள், 2 நாட்கள், 3 நாட்கள் கூட இத்திகாஃப் இருப்பது என்பது அது கூடும் என்ற அடிப்படையில் நம்மால் இயன்றளவு நமது ஓய்வான நேரங்களில் அல்லது விடுப்பு இருக்கக்கூடிய விடுமுறை இருக்கக்கூடிய நாட்களில் நாம் இத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது முக்கியமான ஒரு சுன்னா. இரண்டாவதாக லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் நான் என்ன ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது, அதாவது ஒற்றைப்படை இரவுகளிலே நான் என்ன ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிபுல் அஃபு ஃபாஃபு அன்னி என்ற துவாவை ஓதிக்கொள்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இந்த துவாவை நாம் மனனம் செய்து ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் அதிகம் 100 தடவைகள் நாம் ஓதி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் மன்னிப்புக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இதன்படி செயல்பட்டு அல்லாஹ்வுடைய அருளை லைலத்துல் கத்ரிலும் முழு வருடம் முழுவதிலும் நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானவாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.